அனைவருக்கும் வணக்கம். சனி பகவான் அப்படின்னாவே ரொம்பவே வலிமை வாய்ந்த கிரகமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு எல்லோருக்குமே தெரிந்த ஒரு விஷயந்தான். பார்த்தவுடன் பிடித்து கொள்ளும் ஆற்றலும் அவரிடம் இருக்குது. அதனால தான் சனி பகவானை வணங்கும் போது நேரெதிரே நிற்காமல் சாய்வாய் நின்று வணங்க அப்படின்னு நமக்கு முன்னோர்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவள் ரொம்பவே உக்கிரமானவர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அவர் தவறு செய்பவர்களுக்கு மட்டுமே கெடுதலை விளைவிப்பார். நல்லவர்களுக்கு சனி பகவானினோட அருட்பார்வை அப்படிங்கிறது எப்போதுமே நல்லது தான் செய்யும் அப்படின்னு சொல்லலாம். நீதிமானாக விளங்குபவர் நீதியை காக்க என்ன வேண்டுமானாலும் செய்து விடுவார், இறக்கப்படவே மாட்டார் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் யமலோகத்தில் நம்முடைய பாவ கணக்குகளை எழுதி கொண்டிருக்கும் சித்திரகுப்தரை விட சனி பகவான் ரொம்பவே தீவிரமாக பார்த்து கொண்டிருப்பார் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் எள்ளளவும் எடை குறையாமல் இருக்கும் அப்படின்னே சொல்லப்படுது. சனி பகவான் அதாவது தன்னுடைய பெயர்ச்சியின் போது அவங்க செய்த பாவ புண்ணிய கணக்குகளை வைத்து அவங்களுக்கு பலன்களை சனி பகவான் கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லப்படுது. இந்த சனி பகவானை எப்படி வழிபடுவது, இதன் மூலம் நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கப் போகிறது, எப்படி முறையாக வழிபட்டால் நமக்கு எப்படி பலன்கள் கிடைக்கும், அதை பற்றிய முழுமையான தகவல்களை இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இன்னும் மரியாதை தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே பாவங்களை செய்துவிட்டு தப்பி செல்வதற்கு பரிகாரங்கள் அப்படின்னு தீர்வாகாது தான். ஆனாலும் அந்த பரிகாரத்தை செய்ய வைத்து நம்மளுடைய தண்டனைகளிலிருந்து குறைத்து கொள்வதற்கான ஒரு வழியை காட்டும் ஒரு பாதையாகவே பரிகாரம் கட்டாயம் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த பரிகாரங்களை செய்ய வைப்பது கூட அந்த இறைவனினோட செயலாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நம்ம செய்த புண்ணியத்தின் பலனாக பரிகாரங்கள் செய்து முற்றிலும் இல்லாவிட்டாலும் கெடுபலன்களை குறித்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லலாம். ஆகவே சனி பகவான் பிடியில் சிக்கி தவிப்பவர்களுக்கு என்ன செய்தால் அவரினோட உக்கிரத்தை குறித்து நம்மளுக்கு வாழ்க்கையில் எப்படி நிம்மதி கிடைக்கும், அதை பற்றி முழுமையான தகவல்கள் தெரிந்து கொள்ளலாம். அதை பற்றி தெரிய வேண்டும் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். பொதுவாகவே சனியின் நேர்மைக்கும் நீதி தவறாமல் கடமையாற்றும் பண்பிற்கும் ஈசன் தான் தம் பெயரை பட்டமாக அளித்து சனீஸ்வரர் அப்படின்னு கௌரவப்படுத்தியிருக்காங்க. அத்தகைய பெருமை வாய்ந்த சனி பகவானுக்கு ரொம்பவே பிடித்தவர் அப்படின்னா ஈசனே சொல்லலாம். எம்பெருமானின் மீது சனி பகவானுக்கு அளப்பரிய பக்தி இருக்கு. எனவே சிவபெருமானுக்கு திங்கட்கிழமைகளில் காரம் பசுவின் பால் கொண்டு அபிஷேகம் செய்வதும் விழ்வ அர்ச்சனை செய்வதும் இப்படி நம்ம தொடர்ந்து வழிபட்டு வந்தோம் அப்படின்னாலே நமக்கு சனி பகவானினோட தாக்கம் குறையும் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் அல்லாமல் சிவனை குளிர்வித்தால் மட்டும் போதுமா, சனி பகவானையும் சேர்த்து நம்ம ரொம்பவே மகிழ்ச்சியாக்க வேண்டும். அப்போதானே நமக்கு இரட்டிப்பு பலன் கிடைக்கும் அப்படின்னே கூட நம்ம சொல்லலாம். ஆகவே பொதுவாகவே சனி பகவான் சன்னதியில் சனிக்கிழமை தோறும் சென்று நல்ல தேங்காய் ஒன்றை வாங்கி உடைக்க வேண்டுமா, உடைத்த அந்த இரு மூடிகளிலும் நல்லெண்ணெய் ஊற்றிக்கொள்ள வேண்டுமா, எள்ளு கொண்டு கருப்பு துணியில் முடிச்சு போட்டு விற்கப்படும் எள்ளு முடிச்சை நல்லெண்ணெயில் நனைத்து கொள்ள வேண்டுமா, அதன் பிறகு அந்த திரியில் தீபம் ஏற்றி மனதார வழிபட வேண்டுமா, இப்படி நம்ம எள் தீபம் ஏற்றும்போது நம்மளோட வாழ்வில் இருக்கும் அனைத்து கஷ்டங்களும் நமக்கு தீர்ந்துவிடும் அப்படின்னு சனி பகவானோட உக்கிரத்தை குறைக்கும் விதமாகவும் இருக்கும் அப்படின்னே சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் அந்த தீபம் ஏற்றும்போது சனி பகவானுக்கு உரிய ஸ்லோகங்களையும் நம்ம படிக்கலாம் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு. இவ்வாறே நம்ம 9 வாரங்கள் வழிபட்டு வந்தாலே சனி பகவானால் ஏற்படும் அனைத்து பாதிப்புகளிலிருந்து விலகிவிடலாம், நம்மளோட வாழ்க்கையில் துன்பங்கள் எல்லாம் நீங்கி தொடர்ந்து நிம்மதி கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் இல்லை அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் உங்களோட வாழ்க்கையில் சனி பகவானின் தாக்கத்தில் இருந்து குறைந்து நீங்கள் நல்ல ஒரு அருமையான வாழ்க்கையை பெறலாம். பொதுவாகவே அரசர் முதல் ஆண்டி வரை சனி என்றாலே ஒருகணம் சிந்தனையில் ஆழ்ந்து விடுவார்கள்.
காரணம் என்ன அப்படின்னா, நன்மை தீமை இரண்டையுமே உறுதியாகவும் சரியாகவும் செய்யக்கூடிய கதிர்வீச்சுகளாக தமது இயல்பாகவே அமைந்தது சனி கிரகம். அது மட்டுமின்றி ஒருவரது ஆயுள் ஆரோக்கிய தன்மைகளினோட அளவீட்டு முறைகளையும் குறிப்பிடும் அம்சமும் சனி பகவானுக்கு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த அதாவது வாரத்தினோட 7வது நாளாக வரும் தனி மனித வாழ்க்கையினோட ஏற்றத்தாழ்வுகளையும் துல்லியமாக குறிப்பிட்டு காட்டக்கூடிய அலை இயக்கத்தை சனனக்கால நேரத்தில் ஒருவருக்கு அமையக்கூடிய வாழ்வியல் பக்கங்களினோட அனுபவ பதிவுகளையும் செயல்காலமாக்கி காட்டியல் உலகியல் அனுபவம் பெற வைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தனித்தன்மைனா அது சனி கிரகத்துக்கு உண்டு அப்படின்னே கூட நம்ம சொல்லலாம். அது மட்டும் அல்லாமல் ஒவ்வொரு மாதத்திலும் 8, 17, 26 ஆகிய தேதிகளில் மகரம் கும்பம் ராசிகளில் சனிக்கிழமைகளிலும் பூஷம் அனுசம் உத்திரட்டாதி ஆகிய நட்சத்திரங்களிலும் பிறந்தவர்கள் சனீஸ்வரனின் கிரக அலை இயக்கத்தை நன்மை தரக்கூடிய அமைப்பில் பெற்றவர்களாகவே இருப்பாங்க அப்படின்னே கூட சொல்லலாம். அது மட்டும் அல்லாமல் பொதுவாகவே கலியுகம் சார்ந்த ஆதிக்க அம்சம் பெற்றிருக்கும் சனீஸ்வரனால் தொழில்நுட்பம் அறிவு உலகியல் சார்ந்த இருக்கூறு அனுபவங்கள் அதாவது இன்பம் துன்பம் ஆகியவற்றில் பிறரை விட முன்னணியில் இருப்பாங்களாம். துன்பத்தால் துவண்டு போனாலும் கூட ஒரு காலத்தில் நிச்சயம் வாழ்வில் தலையெடுத்து வெற்றி நடை போடுவார்கள் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட உடம்பில் ரொம்பவே முக்கியமானது அப்படின்னா கால்சியம் சத்துன்னு நம்ம சொல்லலாம். அதுதான் நமக்கு எலும்புகளுக்கும் கை கால்களுக்கும் நமக்கு ரொம்பவே சத்து தரக்கூடியது அப்படின்னது கால்சியம் தான். மருத்துவ சிகிச்சைக்கு கட்டுப்படாத நோய்கள் கூட சனி பகவான் குறிப்பிட்டு காட்டும் சனி பகவானினோட பலம் ஒரு ஜாதகத்தில் இருந்தால் அப்படின்னா மக்களுடைய ஆதரவால் பதிவுகளை அடைய இயலுமா. அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியம் சார்ந்த எந்த ஒரு நமக்கு துன்பங்களும் நேராது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தொழில் அல்லது வேலைவாய்ப்புகளிலும் கூட இருக்கும் நிரந்தரமற்ற தன்மைகளையும் நோய் நொடிகளையும் சனி பகவான் அதாவது சனி வார பூஜை இருக்கு இல்லையா, இந்த சனி பூஜை இந்த சனி பகவானுக்காக செய்யப்படும் சனிக்கிழமை பூஜையில் நம்ம பூஜை செய்தோம் வந்தோம் அப்படின்னாவே நமக்கு நோய்கள் அனைத்தும் தீர்ந்து விடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதோடு மட்டும் இல்லாமல் சனி திசை 7.5 சனி அஷ்டமச்சனி அர்த்தாஷ்டமச்சனி கண்டகச்சனி மற்றும் கோச்சாரக கோளாறுகளையும் சனிக்கிழமை விரத முறைகள் நல்ல முறையில் தீர்த்து வைக்கும் சக்தி பெற்றவையாகவே இருக்குது அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு. அதோடு மட்டும் இல்லாமல் காரணம் தெரியாத தொழில் வகை சிக்கல்கள் ஒருவரது சகிப்புத்தன்மையையும் தாண்டி தினசரி சோதனை காலமாகவே அமைந்த பணியிட சங்கடங்கள் மருத்துவ உலகிற்கு சற்றும் பிடி கொடுக்காத நோய் நொடிகள் நம்மளோட துன்பங்கள் அனைத்துமே சனி பகவானால் வரக்கூடியவையாகவே தான் இருக்குது. இதனை தீர்க்க வேண்டும் அப்படின்னா நமக்கு சனிக்கிழமை நாளில் நம்ம விரதம் இருந்து நம்ம சனீஸ்வர பகவானை ஸ்லோகங்கள் சொல்லியும் அவங்கள வழிபட்டு வந்தோம்னாலே போதுமானதாகவே இருக்குது. அது மட்டும் அல்லாமல் மேலும் அந்த நாட்களில் ஆதரவற்ற முதியோர்களுக்கு பொருளுதவி செய்யும் நாளாகவும் வயதில் மூத்த பெரியோர்களிடமும் ஆசிகளை பெறும் நாளாகவும் இருக்குது. இப்படி நம்ம தானங்களையும் ஆசிகளையும் பெற்று வந்தோம்னாலே சனி பகவான் ரொம்பவே மகிழ்ச்சி அடைந்து நமக்கு அதிகளவு நன்மைகளை செய்வார் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அது மட்டும் அல்லாமல் நமக்கு எல்லோருக்குமே தெரிந்த ஒரு விஷயம் அப்படின்னா அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சனியை போன்று கொடுப்பவரும் இல்லை சனியை போன்று கெடுப்பவரும் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாகவே சனி பகவான் நமக்கு அவங்களோட ஆசி இருந்தால் நமக்கு அளவற்ற நன்மைகள் வந்து சேரும் அப்படின்னே சொல்லலாம். 7.5 சனியின் தாக்கத்தின் போது நமக்கு அதிக அளவு தீமைகள் ஏற்பட்டாலும் அப்பொழுது அவரை வழிபட்டு வந்தோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய தாக்கங்களும் தீமைகள் அனைத்தும் குறைந்து தொடர்ந்து நமக்கு நன்மைகளே ஏற்பட்டு வரும். இதன் மூலம் நம்ம நல்ல ஒரு பலனை அடையலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சனி பகவான் கொடுப்பதற்கு ரொம்பவே அளவற்ற அவங்களுடைய அன்பு வேணும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆகவே சனி பகவானை நம்ம சனிக்கிழமையில் வழிபட்டு வந்தோம் அப்படின்னாலே போதுமானதாகவே இருக்குது. அன்றைய தினம் நம்ம ரொம்பவே மன தூய்மையாகவும் நம்மளோட எண்ணங்களை தூய்மையாக வைத்துக்கொண்டு சனி பகவானை வழிபட்டு வந்தாலே சனி பகவான் மகிழ்ச்சி அடைந்து நமக்கு அளவற்ற நன்மைகளை கொடுப்பார் அப்படின்னே சொல்லலாம். நீங்களும் வாரம் வாரம் வரும் சனிக்கிழமைகளில் சனி பகவானை வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கையும் ரொம்பவே நன்மையை தரக்கூடிய ஒரு விதமாகவே இருக்கும் அப்படின்னே கூட சொல்லலாம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சனி பகவானை எப்படி வழிபடுவது அதன் மூலம் எப்படி நம்ம நற்பலன்களை பெறுவது அதை பற்றிய முழுமையான
தகவல்களை தெரிந்திருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் மரியாதை தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.